வெல்கம் டு கிளப்ஜங்க். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டாப் 5 டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் சீரீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ டாப் 5ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரிசன் பிரேக். பிரிசன் பிரேக்கோட கதையை பாத்தீங்கன்னா, இதுல வந்து ரெண்டு பிரதர்ஸ் இருப்பாங்க. அதுல ஒருத்தங்க மேல வந்து மர்டர் கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி அந்த மர்டர் வந்து அவங்க பண்ணிருக்கவே மாட்டாங்க, ஆனா கோர்ட் வந்து டெத் பெனால்டி வந்து அவன் மேல போட்டுருவாங்க. அதனால அவன் தம்பி வந்து அவன் அண்ணனை காப்பாத்துறதுக்காக அவன் பிரிசனுக்கு போயிட்டு அவன் அண்ணனை காப்பாத்தனானா இல்லையான் தான் இந்த ஸ்டோரியோட கதை. ஜெயில இருந்து அவன் தம்பி வந்து அவன் அண்ணனை தப்பிக்க வைப்பான். இதெல்லாம் அந்த நாய் வந்து இழுத்து எழுதி சொல்லிட்டு இருக்குது. அதான் அதோட கதை. பாத்தீங்கன்னா செம்ம திருலா போகும். கண்டிப்பா பார்க்க வேண்டிய சீரிஸ். ஆனா ஹாட் ஸ்டார்ல தான் அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா அந்த சீரிஸ் வந்து போய் பாருங்க ஹாட் ஸ்டார்ல. நெக்ஸ்ட் நம்ம டாப் 4th என்ன சீரிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வாட்ச்மேன். இந்த சீரிஸ் வந்து டிசி பேஸ்ட் பிலிம் சீரிஸ் தான். அவங்க சொன்னது கரெக்ட் தான். இது வந்து ஒரு டிசி பேஸ்ட் ஸ்டோரி தான் வாட்ச்மேன். இது கதை வைஸ் பாத்தீங்கன்னா, பிளாக் விசல்ஸ் ஒயிட் தான் எப்பயும் போல. கருப்பா இருக்கவங்கள வெள்ளையா இருக்கவங்க வந்து அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க. பயங்கரத்தை கொடுமைலாம் தலைவிரிச்சு ஆடும் போது ஒருத்த மாஸ்க் போட்டு வந்து அந்த வெள்ளையா இருக்கவங்கள அடிச்சு தடுத்து நிறுத்துற மாதிரி கதை. அவனை பார்த்து ஊர் முழுக்க வந்து எல்லாருமே பயங்கரமா ஃபார்ம் ஆவாங்க. இவனை மாதிரியே நம்மளும் ஒரு புரட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு ஊர் ஊரா ஃபார்ம் ஆவாங்க. அந்த மாதிரி தான் ஸ்டோரி லைன் வந்து பயங்கரமா மூவ் ஆகும். இந்த படம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்னைடர் வந்து ஆல்ரெடி எடுத்திருக்காரு. இந்த படம் பெருசா கலெக்ஷன் அடிக்காததுனால HBO வந்து அந்த சீரீஸை எடுத்து திருப்பி வந்து ஒரு மினி டிவி சீரீஸ் மாதிரி பண்ணிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டியது. இது வந்து ஆனா இப்போ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா போய் ஹாட் ஸ்டார்ல பாருங்க. ஆமாண்டா, கதை சமயதாண்டா இருக்கு. அப்போ வந்து ஜாக் ஸ்னைடர் யாருன்னு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ ஸ்னைடர் கட்டுக்கு அப்புறம் ஜாக் ஸ்னைடர் தெரியாத ஆளே இருக்காது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து டாப் 3 பிளேஸ் வந்து எந்த சீரீஸ் பிடிச்சிருக்குன்னா, வாண்டா விஷன். இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து வாண்டா மேக்சிம் ஆஃப் அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஆரிஜின்ஸ் காட்டுற சீரீஸ் இது. அவங்களோட பவர் வந்து ஆல்ரெடி அவன் பயங்கர பவர். இன்னும் வந்து அவங்களோட பவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க இந்த சீரீஸ் மூலியமா. இது இந்த சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் மாதிரி சில லூசு பசங்க வந்து ஆரம்பத்திலே வந்து இதை பார்த்துட்டு இது வந்து 3 எபிசோடும் நல்லாவே இல்லை, மொக்கையா இருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இது பாத்தீங்கன்னா வேற லெவலான ஒரு சீரீஸ். அந்த 3 எபிசோடு ஏன் ஸ்லோவா போச்சுன்னு கூட மற்ற எபிசோட்ஸை வந்து இது பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டானுங்க. நல்லா வித்தியாசமா எடுத்திருக்காங்க. ஒரு ஃபேண்டசி பேஸ்டு தான் நான் சொல்லுவேன் இந்த சீரீஸ் கேட்டகரி பார்த்து. அதுக்கப்புறம் இந்த வாண்டா விஷன் சீரீஸ் வந்து தானோஸ் ஸ்னாப்புக்கு அப்புறம் நடக்கிற டைம் லைன்ல வருமா? ஆமாடா, அதான் என் கேமுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற கதை தான். தானோஸ் ஸ்னாப்புக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தான் போகும். ஏன்னா இதுவும் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்குது. கண்டிப்பா போய் பாக்கிறவங்க பாக்கலாம் இந்த சீரீஸ. அதுக்கு அடுத்து நம்ம டாப் 2ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபால்கன் அண்ட் தி விண்டர் சோல்ஜர். ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் சீரீஸ் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து தானோஸ் ஸ்னாப்புக்கு அப்புறம் நடக்கிற டைம்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த உலகத்துல வந்து எந்த பார்டர்ஸும் இருக்காது, யார் வேணா எங்க வந்து தங்கலாம் அந்த மாதிரி ஆயிடும். அதனால ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிடும். இந்த சிஸ்டமே அவங்களுக்கு பிடிக்கிறதுனால ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த குரூப் பேர் தான் ஃபிளாக் ஸ்மாஷர்ஸ். அதை வந்து இப்போ வந்து நம்ம டெரரிஸ் குரூப்பாக இப்போ வந்து நம்ம டிபிக் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ இந்த கதை. இப்போ வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 2 சீசன் வந்து இதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீசனா? வந்ததே ஒரே சீசன் தானடா. எங்கடா ஃபர்ஸ்ட் சீசன்ன்ற? சரி, ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க. போதுமா? அந்த சொல்லு ஒழுங்கா. சரி சரி, சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த சூப்பர் சீரம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை ஸ்டாப் பண்றதுக்காக ஃபால்கனும் விண்டர் சோல்ஜரும் போய் அதை தடுப்பாங்க. இந்த ஃபிளாக் ஸ்மாஷர்ஸ் நான் சொன்னேன்ல, அவங்க வந்து ஆக்சுவலி நல்லவங்க தான். இந்த கவர்மெண்ட் பண்ண முடியாததை வந்து இவங்களுக்கு தேவையானதை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. அதை வந்து கவர்மெண்ட் பிடிக்காம அவங்கள தடுக்க பார்ப்பாங்க. அது மெயின் பிளாட்டை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர்ல அதில் வந்து ஒரு பிளாக்காக இருக்கவன் வந்து கேப்டன் அமெரிக்காவை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்க ஷீல்டை வாங்கிட்டு வந்து புது கேப்டன் அமெரிக்காவை கொடுப்பாங்க. அவன் தான் வந்து வாக்கர். இதில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வேற லெவலில் எடுத்திருப்பாங்க. ஆமாம், இதை சொல்கிறது இது நாய் இவ்வளோ நேரம். அதாவது வாட்ச்மேன் மாதிரி தாங்க இதுவும். இந்த கருத்தவனா கலிஜா அந்த மாதிரி தான் இந்த சீரீஸு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீவ் ரோஜர்ஸ் வந்து ஷீல்டை வந்து சாம் கிட்ட கொடுப்பாரு. அது எதனால கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காரணமாக வந்து இந்த சீரீஸோட எண்டிங் வந்து இருக்கும். சூப்பராக இருக்கும் சத்தியமாக. ஃபைட்லேருந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் பாருங்கள். டாப் 1st என்ன சீரீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேண்டலோரியன். மேண்டலோரியன் பார்த்தீங்கன்னா யாருக்குமே, நிறைய பேருக்கு வந்து ரீசன்ட் டைம்ஸில்
இந்த குவாரண்டைன்ல இருக்கும் போது செம்ம ஃபேமஸ் ஆன சீரீஸ். ஏன் நிறைய பேர் வந்து இதை பாக்குறத தவிர்த்துட்டாங்கன்னா, இது வந்து ஸ்டார் வார்ஸ் பேஸ்ட் சீரீஸ்ன்றதுனால ஸ்டார் வார்ஸ் ஃபேனுக்குலாம் தெரிஞ்சா செருப்பு வெளியே அடிப்பானுங்க. நிறைய பேர் ஏன் இதை பாக்குறத தவிர்த்துட்டாங்கன்னா, ஸ்டார் வார்ஸ் படம் பார்த்தாதான் இது புரியும்னு சொல்லி நிறைய பேர் இது பொருளையை கிளப்பிட்டாங்க. அது கிடையவே கிடையாது. இந்த கதை வந்து ஸ்டார் வார்ஸ் டைம் லைன்ல பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதையா இருந்தாலும், ஆனா வந்து அந்த ஸ்டார் வார்ஸோட இதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஒரு தனி கதை. மாண்டலோரியன் வந்து ஆக்சுவலா ஒரு பவுண்டி ஹண்டர். அவர் வந்து பவுண்டி ஹண்ட் பண்ற மாதிரி கதை வந்து ரன் ஆகும் ஸ்டோரி லைன். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அந்த சமயத்துல ஹெல்ப் பண்ண ஒரு ஏலியனை வந்து அவர் காப்பாத்துவார். அதான் அந்த யாண்டூன்னு சொல்லுவாங்க. ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ் வந்து யாண்டூன்னு சொல்லுவாங்க. நம்ம டம்ல வந்து அது வந்து ஒரு ஏலியன். அந்த ஏலியனை வந்து காப்பாத்துற மாதிரி ஸ்டோரி வந்து மூவ் ஆகும். வேற லெவலா இருக்குங்க. ஃபைட்ல இருந்து எல்லாமே பயங்கரமா இருக்கும் மாண்டலோரியன்ல. சுருக்கமா சொன்னா இது ஒரு ஏலியன் படம் அதுதானே? என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ, ரொம்ப மாதிரி இருக்காம ஷார்ட்டா சொன்னாதானே புரியும். அதனால தான் கேட்டேன் இது ஒரு ஏலியன் படமானு. கஷ்டப்பட்டு பெருசா சொல்லிட்டு இருக்க பொஸ்கடி ஏலியன் படம்டா பாரு. ஆமாங்க, அவ சொன்னது கரெக்ட் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டார் வார்ஸ் சீரீஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா ஸ்டார் வார்ஸ் ஸ்டைல் எடுத்திருப்பாங்க. இது வந்து தனி கதை தான். கண்டிப்பா வந்து எல்லாரும் பார்க்க வேண்டியது. இதுதான் டாப் ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.